எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் சந்திக்கிற மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன வண்டி சேல்ஸ்க்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா டொயோட்டா கோலிஸ் இந்த வண்டி தான் வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வண்டி பை அண்ட் சேல் பண்ணிருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு வண்டி எதனா தேவைப்படுது அப்படின்னாலும் அந்த குரூப்பில் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து வரும். ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்க இப்போ இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயிலும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட மெயினி பாடிலைன் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2000 மாடல் வண்டி. ஸோ வண்டி இன்ஜின் பாடிலைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு அவுட்ரு லுக் வந்து காமிக்கிறேன். ஸோ இது வண்டியோட பேக் வியூ. ஸோ வண்டி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2000 மாடல், 2 ஓனர்கள் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி இருக்குது. ஸோ வண்டி இன்ஜின் சைட் நல்லாயிருக்கும், பாடிலைன்லாம் அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது. வாட்டர் சேனலில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா துரு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வண்டியோட எஃப்சி டீட்டெயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2026 மாடலையும் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. 26 செப்டம்பர் மாதத்துலையும் எஃப்சி வந்து கரண்ட்டில் இருக்குது, இன்சூரன்ஸ் எக்ஸ்பிரி ஆகிடுச்சு. ஸோ வண்டியோட இன்டீரியரு, வண்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது எல்லாமே வந்து நான் அடுத்தடுத்து வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட இன்டீரியர். ஸோ வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டியில் பவர் ஸ்டேரிங் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சென்ட்ர ஏசி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் ஏசி வந்து வந்துடும். சென்ட்ர ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. செட் எல்லாமே வண்டியில் வந்து அட்டாச்மெண்ட்டோட இருக்குது. ஸோ வண்டியோட இன்டீரியரும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக தான் இருக்குது. நான் உங்களுக்கு பேக் வியூ காமிக்கிறேன். ஸோ பேக் சைட் வியூ. ஸோ வண்டி இன்ஜின் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வண்டியோட பேக் வியூ. ஸோ வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக தான் இருக்கும். வண்டி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் தான், TN23S2300. ஸோ வண்டியோட இன்ஜின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் செக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ உள்ள இன்டீரியர் மீட்டராக இருக்கட்டும், ஸோ ஒயரிங் லைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்குது. ரிவர்ஸ் லைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் ஒர்க்கிங். ஸோ வண்டியில் வந்து ஒயரிங் கம்ப்ளைண்ட் அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது கிடையாது. ஸோ ஃப்ரண்ட் பேனட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் சைடு, ஸோ வண்டியில் வந்து இன்ஜின் சைடு மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது. செல்ஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே செல்ஃபே வந்து ஆகிடும். ஸோ இப்போ அப்படியே உள்ள இன்டீரியர் போகலாம். ஸோ வண்டியில் அடுத்ததான் இன்டீரியரில் சொல்லு அப்படின்னா ப்ளோயர் செக்ஷன் தான். ஸோ அதாவது ஏசி செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோயரு கம்ப்ரஸர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ கூலிங் லைன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒர்க்கிங்கு. செட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வண்டியில் வந்து ஒயரிங் லைனில் வந்து எல்லாமே தெளிவாக இருக்குது. அதில் வந்து கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி ஒர்க்லாம் கிடையாது. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட டயர் கண்டிஷன். ஸோ ஸ்டெப்னி கிட்ட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு இருக்குது. ஸோ வண்டியில் இருக்கக்கூடிய டயர் வந்து பார்த்தீங்கன்னா 5 டயருமே ஒரிஜினல் MRF டயரு. ஸோ பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% வந்து இருக்குது. 4 டயரும் ஸோ எல்லா டயருமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் கண்டிஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எல்லாமே 5 டயருமே ஒரிஜினல் MRF.
ஸோ அடுத்ததாக வண்டியோட டீடெயில் ஒன்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2000 மாடல் டொயோட்டா கோலிஸ், ரெண்டு ஓனர் கண்டிஷன் வந்து இருக்கு, எஃப்சி கரண்ட்டு, இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை. ஸோ டயர் அஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் ஒரிஜினல். ஸோ வண்டி உள்ள இன்டீரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செட்டு, ஏசி செக்ஷன் எல்லாமே வந்து ஒர்க்கிங்கு. ஸோ அவுட்டரில் உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும், எல்லாமே வந்து தெளிவாக இருக்குது. ஸோ அடுத்ததான் வண்டி பார்க்கக்கூடிய இடம், அதுக்கப்புறம் வண்டியோட விலையை வந்து பார்க்கலாம். ஸோ வண்டி பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தீர் போகிற வழியில் பருவாச்சி அப்படிங்கிற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது கரெக்டாக ஈரோடு மாவட்டம் பவானியிலேருந்து 9 to 10 kilometers வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்துருக்கு. ஸோ நீங்கள் வண்டி வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டிஸ்பிளேல நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி வண்டியோட டீட்டெயில் அல்லது ஃபோட்டோ டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்குங்க. ஸோ வாங்கிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிட்டு வண்டி வந்து பார்க்கலாம் நீங்கள். ஸோ வண்டியோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 195000 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுது. ஸோ இந்த ரேட் ஒரு நெகோஷியபிள் ரேட் தான், இந்த ரேட்டில் தான் நம்ம ஃபைனல் பண்ணி தான் வந்து தருவோம். ஸோ இந்த பட்ஜெட்க்கு ஒரு 10 seater குவாலிசி எந்த விதமான ஒர்க்குமே கிடையாது. இப்போ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஓட்டுறதுக்கு உண்டான வேலை அப்படின்னு எதுவும் பார்க்க தேவையில்லை. ஸோ அந்த கண்டிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நம்மள்ட்ட இருக்குது. ஸோ இந்த வண்டியுடைய வேறு எதனா டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் வந்து இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஸோ அதிலேயே ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுவோம். ஸோ அதுக்கான அப்டேட்டும் உங்களுக்கு குயிக்காக வந்துடும். அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை மீட் பண்ணிருந்தா வணக்கம், வாழ்க தமிழ். வாழ்க்கையில அளவோட ஆசை வைக்கணும், அதுலேயும் ஒரு லட்சியம் இருக்கணும். என்ன அருமையான காணம்.